கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பையா கவுண்டர் என்கிற கிருஷ்ணன் மீதான வழக்கு விவரங்களை இனி பார்க்கலாம். சினிமா துறையினருக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் நடிகர் சிவாஜி கணேசன், இயக்குநர் கே பாலச்சந்தர் ஆகியோருக்கு மட்டுமே இதுவரை தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 51வது தாதா சாஹேப் பால்கே விருதை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று அறிவித்தார். இந்திய திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் என்று பல துறைகளில் பங்களிப்பை தந்துள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு இந்த விருதை அறிவிப்பதாக ஜவடேகர் தெரிவித்தார். பிரபல பின்னணி பாடகர் ஆஷா போன்ஸ்லே, மலையாள நடிகர் மோகன்லால், சுபாஷ் காய், பிஷ்வத் சட்டர்ஜி, பாடகர் சங்கர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய குழு இந்த விருதுக்கு ரஜினிகாந்தை தேர்வு செய்துள்ளது. மேலும் இந்த விருது அறிவிப்புக்கும்